வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் கிராண்டி 3. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கிராண்டி ட்வின் சீரீஸ் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. கிராண்ட்பா ஸ்டார்டிங்கில் வந்து ஷார்ட் கனில் எனக்கு கூட தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு சுட்டு காமிக்கிறாரு. ஸோ வர வேண்டிய எல்லா ஆளுங்களும் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஈஸி மோடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, இன்ட்ரோ வந்து ஆன் பண்ணிட்டுரும். கேம் டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க. நம்ம ஏதாச்சும் பொருள் கீழே போட்டோம் அப்படின்னா கிராணி வந்து சீக்கிரம் வந்து கிராண்ட்பாக்கு வந்து காது சரியாக கேட்காது. அதே மாதிரி சிலிண்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டக்குனு திரும்பி வைக்கணுமா. டெடி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ட்ராப்பில் வந்து மாட்டிட்டு அப்படின்னா ரிமூவ் பட்டன் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 நாள் இருக்குது. அதே மாதிரி ஹைடாகிற இடத்த யூஸ் பண்ணி தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வீட்டை சுற்றி பார்த்துட்டு நம்ம தான் வந்து வாண்டடாக மாட்டிக்கிறோமா? சரி, போவோம் உள்ள. வீடு பார்க்குறதுக்கு ஒரு மறுக்கிற, அப்படியே திரும்பி போயிடுறா. ஓகே, கேமராவில் பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போடா போடா. டோர் க்ளோஸ் பண்ணிடுச்சா? சூப்பர். அனைமே கேமராவில் பார்த்தா பண்ணிச்சிருக்கா? அதான் அங்கே மேலே பார்க்குறான். சரி, அப்படியே மெதுவாக போகிறான், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிராணி பார்த்திங்கன்னா வந்து வீடு வந்து ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருக்கு இந்த டைமு. ஸோ தப்பிக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குதுன்னு தெரியல. போகிறது வந்து பார்ப்போம் உள்ளே போயிட்டு. ஓகே, மெயின் டோரை மொத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வழியை தான் நம்ம தப்பிக்கணும். எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் வந்து இந்த காரை வந்து விடுறது இல்லையாட்டும். பழைய காராக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்குது முன்னாடியே. வீட்டுக்குள்ளே போகிறான், என்ன நடக்குது பார்ப்போம். சுற்றி சுற்றி பார்க்குறேன், யாராச்சும் வந்துடுவாங்களோ அப்படின்னு. வெல்கம் வேறு. கிராண்ட்பா டெரராக நிற்கிறாப்படியே. ஸோ கிராண்ட்பா கிட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா ஷார்ட் கன் கையில் வச்சுருக்கான். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Day 1. இந்த பெரிய வீட்டிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப் ஆக போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்படியே சுற்றி பார்ப்போம். ஓகே, தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்கயா. ஓகே, டோர் லாக்கு. இது என்னது? லாக் பிக்கு. இந்த கிராண்ட்பா பண்ண வேலை. உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு தப்பிச்சு போட அப்படின்னு சொல்லி போட்டு லாக் பிக்கிங் பக்கத்தில் போட்டு போயிருக்கான். எவ்வளோ அறிவு. சரி, நாம் வந்து நம்மளாக ஓப்பன் பண்ணி தான் போய் ஆகணும். அதனால் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல என்னதுன்னு பார்த்துருவோம். இது பேட்லாக் கீ வேணும். இந்த இடத்துல வந்து கே ஏதோ வந்து மேலே வைக்கணுமாமா, அதை சொல்லிடுங்க. அடுத்தது இந்த ஜெயிலில் வந்து ஒரு எலும்பு கூடு. இதுக்கு முன்னாடி வந்த கிராணி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த எலும்பு கூடுன்னு தான் நினைக்கிறேன். கிராணி பிரிய மனசு இல்லாமல் தூக்கிட்டு வந்துருக்குது. சரி, நாம் இதை அன்லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியே போய் என்ன இருக்குது அப்படி சுற்றி பார்ப்போம். ஓகே, கிராண்ட்பா ஓடு 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 ஓடு. வந்த இடத்துல போய் ஹைடாக வேண்டியதான், வேறு வழி இல்லை. இவங்க எடுத்தோடனே வந்து நிற்கிறான். இதில் வேறு ஷார்ட் கன்று கையில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓரமாக போய் நில்றா. இது வேறு டக்குனு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. கிராணி வேறு கூப்பிட்றானே, ஏன்டா நீ மட்டும் வந்தால் போதாதான், அதான் கையில் கன்று வச்சுருக்கியே, அதுவும் ஷார்ட் கன் வேறு கையில் வச்சுருக்க. ஒருவேளை கிராணி கூப்பிட போயிட்டானோ? இருக்கலாம். எதுக்கு கொஞ்ச நேரம் பார்ப்போம். வெளியே போனோடனே வந்தாலும் வந்துடுவான். வரல அப்படின்னா நம்ம டக்குன்னு வெளியே போயிடலாம். ஈஸி மோட் அப்படிங்கிறதுனால பின்னாடி துரத்திட்டு வரலையோ. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போகலாம் மேலே. ஏன்னா ஆரம்பித்தோடனே வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும். சரி, வரலன்னு நினைக்கிறேன், போவோம். ஓகே, ஓப்பன் பண்ண சைடில் அப்படியே கிடக்குது. இங்கே என்ன இருக்குது? உள்ளே ஒன்றும் இல்லை. இந்த ரூம் வந்து இங்கே டிவி வச்சுருக்காங்க. போர் அடிச்சதுன்னா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க போல். இது என்னது? ஃபியூஸ் கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போகிறது. ஆனால் இவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போவோம். ஆளை காணோம், இங்கே கீழே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, டக்கு டக்குன்னு ஓடிப்போயே இதை வந்து இது பண்ணிடுவோம். இது வேறையா? எல்லா லாக்கையும் நம்ம தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மாட்டுக்கோம். ஒருவேளை கிராணி கிராண்ட்பா வரல அப்படின்னா. சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து ஃபியூஸ் போட்டாச்சு. இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும். இது வேறையா? சிலிண்டரினா வேறு அடிக்கடி வருவாள், அதையும் வந்து பார்த்து இருந்துக்கணும். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் கொண்டு வந்தோம் அப்படின்னா கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இந்த இடத்துல வந்து
ஓகே, இந்த இடத்துல காக்கா இருக்குது, ஏதோ வச்சுருக்குது, அதேமாதிரி வந்து வெப்பன் கீ நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இறங்குறது வேஸ்ட்டு, ஏதாச்சும் இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம். பக்கத்துலலாம் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சுற்றி பார்ப்போம். கிராணி இப்போ தான் போகுது, நல்ல வேலை கீழே இருக்கும்போது வரலையே. கிராணினால் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியாது, அது வரைக்கும் நல்லது. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது இது ஏறி வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஆளக்கான போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வெளியே போவோம். ஓகே, பக்கத்தில் இருக்கிற இந்த ரூம்க்குள்ள என்னக்குது, ஜோ ஸ்லெண்ட்டு தான் வேறு. இது பார்த்திங்கன்னா வந்து சில டைம் வந்து ஸ்டக்காகி நின்றுக்கிறான், அப்படியே திரும்ப முடியாத மாதிரி. நம்மளுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி கிடச்சிருக்குது. மெதுவாக அப்படியே கீழே போவோம். ஆளக்கான போயிடுச்சு போல். இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? ஓகே, ஜென்ரேட்டர் கேபிள் இது வந்து கீழே ஷெட்டில் இருக்குது. அடுத்தது இது லாக் ஓப்பன் பண்ணுமா? இதுக்குள்ளே அந்த கிராணி போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணாமல் போயிட்டு வந்துருக்குது. கீழே மேலே மட்டும் பத்து டைப் ஏறி இறங்கி வந்துருக்குது. ஓகே, இது பாத்ரூமு. இதுக்குள்ளே போய் என்னத்தை பார்க்குறது? இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இந்த இடத்துல இங்கே ஒன்றும் இல்லை, புல்லட் மட்டும் நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் ஷார்ட் கன் வந்து கிராண்ட் பாக்கையில் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே வந்து ஃபயர் வுட் வேணும். அப்போ தீப்பெட்டி இந்த இடத்துல தூக்கி போட்டு இது ஓப்பன் பண்ணலையா? எல்லா டோரையும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அச்சோ, ஓப்பன் பண்ணது தப்பாக போச்சு. டெட்டு டெட்டி ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடி 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 ஆடா. கரெக்டாக ஷார்ட் கன் வச்சு சுட்டுட்டான். வச்சுக்கிறேன் எனக்கு வெப்பன் கிடைக்காம போகும், அப்போ பார்த்துக்குறேன் உனே. டே டூ. இந்த கிராண்ட் பாக்கு கண் நல்லா தெரியும் போல், அத்தான் வந்து கரெக்டாக சுட்டுட்டான். சரி, மறுபடியும் வெளியே போவோம். இன்னும் வந்து ஃபயர் வுட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மேலே போய் அதை பற்ற வச்சிடலாம். அதே மாதிரி கிராணி ஒன் பிசி வெர்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சின் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு வந்து மொபைல் வெர்ஷனில் வந்து கொடுக்காம இருந்தாங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஒரு கதை மாதிரி வந்துருச்சு. ஓகே, கிராணி அங்கே போயிட்டுருக்குது, என்ன பார்க்குது? ஓ, டோரை ஓப்பன் பண்ணுது. சரி, அப்படியே உள்ளேரு. ஐயோ, இவன் வேற ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஆகுன கன் எடுத்து சுட்டுறானே இவன். ஓடு ஓடு ஓடு, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடு. காரில் வந்து ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, மேலே வந்து அந்த இது இருக்குது, பிளாங்க் வந்துருக்குது. ஓகே, நம்ம தேடி வந்து ஃபயர் வுட்டும் கிடச்சிருச்சு, பிளாங்க் இருக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் போவேன்னா நம்ம வந்து இப்படி சுற்றி போயிடும். இங்கே என்ன மின்னுது? ஓகே, கல் கிடச்சிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெப்பன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ எடுத்தாகணும். இதுக்கு வந்து ஷெட்டு கீ வேணும். ஸோ இங்கே கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்துகிட்டு வரணும். நல்ல வேலை இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களே. ஸோ புல்லட் தான் இருக்குது, அங்கங்கே புல்லட் வச்சுருக்காங்க. இது வேறு அடிக்கடி, நல்ல வேலை திரும்பிட்டான். ஸோப்பா, இங்கெல்லாம் என்னதுன்னு பார்த்துருவோம். ஸோ தீப்பெட்டி வந்து மேலே போட்டு வந்துட்டோம், வேறு ஏதாச்சும் கிடைக்குதாங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இது வந்து வாட்டர் இருக்குதாமா, பேன்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் யூஸ் பண்ண முடியாது. பட்டனை அமுத்திட்டு அப்படியே வந்து லிஃப்ட்டில் போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து மேலேயும் கீழே கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது. அதில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். கிச்சனை வந்து கீழே வச்சுருக்காங்க, டைனிங் ஹாலை வந்து மேலே வச்சுருக்காங்க. சரி, நம்ம கொண்டு போய் இதை பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து முன்னாடி போவோம். மறுபடியும் வந்துட போகிறேன். ஓகே, பற்ற வச்சாச்சு. யாரும் வந்துடாதீங்க, இங்கே இல்லை. அச்சோ, கிராணி கிராணி ஓடு 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 ஓடு, இங்கே வருதா? வருது வருது. ஸோ இந்த இடத்துல ஏதோ கொடுத்துருக்காங்க, இதை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தா அப்படின்னா கிராணி ஒரே அடி அடிச்சிடும். நல்ல வேலை கிராண்ட் பவரில். கிராணி வரத்துக்குள்ளே டக்குன்னு வந்து மேலே ஏறிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை இப்போதைக்கு. எங்கேயும் போய் ஹைட் ஆகிறதுக்கு இடம் இல்லை. சைடில் போனால் வந்து அந்த பெட் இருக்கும், அங்கே வேணால் போய் ஹைட் ஆகிக்கலாம். கிராணி வேறு சிரிக்குது, எப்படியும் கீழே வர்றதுப்போ மாட்டை தான்டா போகிறான் அப்படின்னு. நம்ம போய் இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு இதுக்கான லாக்கை போய் தேடுவோம். இந்த பக்கம் போனால் பிளாங்க் எடுக்கலாம். சரி, அதை வந்து தேவையான வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போய் வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிராணி போயிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை வல்லையோ மேலே வந்து பார்த்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போவோம். வந்துச்சு அப்படின்னா திருப்பி ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். வரக்கானம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராண்ட்பாவோட ரூமு.
இந்த இடத்துல தான் வெப்பன் கீ இருக்குது. ஓகே, ஸ்லிங் ஸ்லாட் ஒண்டி வில் வந்து கிடச்சிருக்குது. இதை வந்து புது வெப்பனாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்து கல் வந்து வேணும். மித்ததில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து வெப்பன் எடுத்தோம் அப்படின்னா புல்லட்டு வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம தனியாக போய் கல்லெல்லாம் வந்து பொறுக்கி வச்சுக்கணும். அதான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த வாங்கிக்கோ, கண்ணை வச்சா சொல்கிற நீயே. ஓகே, 2.5 நிமிஷம் கிடச்சிருக்குது, கண்ணை எடுத்துக்கோ. கிராணி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும் வரட்டும். அச்சோ, ஸ்லெண்டர்னா வேறு போயிரு போயிரு போயிரு, அந்த பக்கம் போயிரு. திரும்பட திரும்பட திரும்ப டக்குன்னு திரும்ப. இவன் வேறு பத்துட்டு இருப்பு, திரும்புறான் தான் திரும்புகிறான். வரட்டும் வரட்டும், கொஞ்ச நேரத்தில் லைஃப் போயிருக்குமே. ஏன் கிராணி வரும்போது ஸ்லெண்டர்னே விட்டுறா? இந்தப்போ தனியாக வந்தால் மாட்ட மாட்டான்னு ஸ்லெண்டர்னே வச்சு பிடிக்கலான்னு பார்க்குறேன். போ, அந்தப்போ. ஸோ இப்போ வந்து புல்லட்டை ஃபுல் பண்ணிக்கலாம். கேபிள் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம, ஏன்னா அந்த கீ வந்து தேவை, ஷெட்டோட கீ வந்து தேவை. இங்கே என்ன இருக்குது? இதைத்தான் பார்க்கவே இல்லை அப்படியே. ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை, புல்லட்டு தான் இருக்குது வெளியே, வேணும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பவர் வேணும். அது போக வந்து இந்த மெட்டீரியல், ஐயோ இது வேறு அடிக்கடி வருதே. இதுக்கிட்டும் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்கப்பா. அந்த டெடிவீர் எங்கே வச்சுருக்கீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க போதும், நான் எஸ்கேப் ஆகிக்கிறேன். இது இன்னுமே தேவையில்லை, புல்லட் இல்லை அதில். கிராணி மட்டும் வராமல் இருந்தால் சரி. எங்கே அது? ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே மெதுவாக போயிடுவோம். இன்னும் டைம் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தூக்கி கீழே போட்டு அடுத்ததை வந்து அந்த ஜென்ரேட்டர் கேபிள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த ஷெட்டுக்கிட்ட போட்டு வச்சுருவோம். ஏன்னா ஓப்பன் பண்ணுறப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து தேடிட்டு வர வேண்டியதில்லை. ஏன்னா இன்னொரு இது வந்து வெசல் வந்து அந்த பக்கம் கிடக்கும், அதனால் இதை ஃபஸ்ட்டு போய் போட்டு வந்துடுவோம். இவங்க ரெண்டு பேரும் வராமல் இருந்தால் சரி. இந்த காருக்குள்ளே ஒன்றும் இல்லை, காருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு தான் கிடக்குது. கிராண்ட் பை இஷ்டத்துக்கு புல்லட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறான். வேணா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ கல்லை வந்து எடுத்து வச்சுக்கோம். ஒரு வேளை இதை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னா வசதியாக இருக்கும். ஸோ இதை தூக்கி போட்டு அடுத்தது வந்து இந்த கல்லையும் எடுத்துக்குவோம். அப்புறமா வந்து அந்த வெசல் வந்து இது பண்ணி கீழே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்லாக் கீ வேறு கண்டுபிடிக்கணும். இங்கெல்லாம் எதுவும் இல்லை, மூணு எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி, இதை எடுத்துகிட்டு போய் வாட்டர் ஃபில் பண்ணி கொண்டு போய் கீழே வச்சுட்டு வந்துடும். இதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? பேட்லாக் கீ இதுக்குள்ளேயெல்லாம் இல்லை. இங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இதையும் மட்டும்தான் பெண்டிங், அதையும் பார்த்தாச்சு, அதில் எதுவும் இல்லை. ஓகே, ஃபுல்லாகிடுச்சாமா. இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வந்தால் சரி. எப்படியெல்லாம் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இன்னும் அந்த 2.5 நிமிஷம் ஆகலை, ஆகலைன்னு நினைக்கிறேன். எங்கேயாச்சும் தேடிட்டு இருப்பாங்க. எப்படி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி. இது இந்த பக்கம் இருக்குதா? அந்த ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஷேப்பை கொண்டு வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். எம்டியாக வச்சா வேஸ்ட்டு, அதனால் தண்ணியை ஃபில் பண்ணி வந்து வைக்கணும். கிராணி வரத்துக்குள்ள ஐயோ வந்துட்டான்டா. நல்ல வேலை கையில் கன்று எடுத்துகிட்டு வரல, நம்ம தான் கன்று தூக்கி அந்த பக்கம் போட்டுச்சுமே. சும்மா கன்று வச்சு சுட்டுகிட்டே இருக்கிறான். அதுதான் கன்று பிடிக்க அந்த பக்கம் போட்டாச்சு. நம்மளும் அது இல்லாமல் புல்லட்டில் எதனால் விட்டு வந்தோம். சரி, கிராணி அப்படியே துரத்திட்டு வரட்டும். நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே போயிடும் உள்ள. இதையும் வந்து எடுத்து வச்சுக்கோம். மொத்தமாக வந்து 3 கல் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு வீல் வந்து தேவைப்படுது, அது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து சுற்றி பார்த்து எடுக்கணும். ஸோ மேலே போயிட்டு அந்த பிளாங்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு வெசல் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு கிராணி இவங்களையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ இந்த பியானமும் வந்து வெளியே எடுக்கும், அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன தான் வந்து வீடு மாறினாலும் சில விஷயங்கள் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பியானம், அந்த காரு, அப்புறம் அந்த எலும்பு கூடு, இந்த மூணுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வந்துட்டாங்க. என்ன கிராணி வருவான்னு பார்த்தா கிராண்ட் போகிறான். ஓ, என்ன தலை சுற்றுது அவனுக்கு. ஓகே, ரெண்டு பேரும் இன்னும் 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டாங்க. கிராண்ட்பாவை மட்டும் 2 டைம் சுட்டால் தான் வந்து மயக்கம் போட்டு விடுவான். தலையெல்லாம் சுற்றுது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இது. சரி, நம்ம மேலே தான் போகணும். ஸ்லெண்டர் வந்துச்சா? ஓகே, திரும்ப திரும்பட திரும்பிட்டான். இன்னும் கொஞ்சம் பிளட் வந்துச்சு,
நம்ம லைஃப் முடிஞ்சிருக்கும், இவங்க ரெண்டு பேரும் ஓரமாக கிடக்கணும், நம்ம வந்து கீழே போயிடுவோம். ஸோ இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து இன்னும் வந்து மேலே போக முடியும் நம்மளால். கீழேக்கு தான் மேலே இருக்குதா? ஓகே, மேலே இருக்குது. இப்போ அது கீழே போயிட்டு நம்ம மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். அதான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே கிடக்குறாங்க. பட்டனை அமுத்தி வச்சுக்கோம், ஒருவேளை ஓடி வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிராண்டியும் கிராண்ட் பவர் நம்ப முடியாது. வந்துடுச்சு, அப்படியே ஜம்ப் பண்ணிடுவோமா? இப்போ வரட்டும். நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து பேட்லாக் கீ வேணும், அப்புறமா வந்து அந்த ஷெட்டு கீ வந்து தேவை. இந்த ரெண்டை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். அந்த பக்கம் கிடக்குது அது. இப்போ வந்து இது எடுத்துகிட்டு வரணும், பிளாங்க் எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும். இங்கே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, ஸ்லெண்டர்னாக்கு வந்து தொட்டில் கொடுத்துருக்காங்க. டெடி பியர் மட்டும் கிடச்சிது அப்படின்னா தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு ஸ்லெண்டர்னாக்கு ஒரு டாட்டா சொல்லிடலாம். ஸோ ஓகே, இவங்க வந்துட போகிறாங்க. டெடி பியர் எங்கே வச்சுருப்பாங்க? நம்மளும் வீட்டை வந்து முக்கால்வாசி சுற்றி பார்த்தாச்சு, ஆனால் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, இதை எடுத்து கையில் வச்சுக்கோம். கையில் இருக்கிறது ஒரு கல் தான் இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு பிளாங்க் எடுத்துகிட்டு வந்துடும், திருப்பி வந்து கீழே போயிட்டு அப்புறம் மேலே வரணும். வேறு வழி இல்லை. இந்த இடத்துல பத்திரமா ஜம்ப் பண்ணுமா? கீழே வந்து அடிபட்ற போது கிரானிட்டெல்லாம் வந்து தப்பிச்சாச்சு. கடைசியில் இப்படி வந்து விழுந்துட்டோமே, கொஞ்சம் பார்த்து ஜம்ப் பண்ணியிருக்கணும். சரி பரவாயில்ல, மூணாவது நாள், இந்த டைமாச்சும் ஒழுங்காக ஜம்ப் பண்ணுறானான்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வரும்போது இப்படி மாட்டேங்கிறானே, டக்குனு ஓப்பன் பண்ணிட்டு. எப்படி இருந்தாலும் கிராண்ட்பா கிராணி வந்து மயக்கம் தெரிஞ்சிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து பிளாங்க் இருக்கிற இடம் தான் தெரியுமே, கீழே ஏதாச்சும் வழி இருக்குதான்னு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே ஏறுவோம். ஏன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணல அப்படின்னா கீழே விழுந்து அடிபட்டுருது, அதனால எதுக்கு பார்த்துட்டே போவோம். ஏறுறதுக்குலாம் வழியில் மேலே இருந்தால் வரணும். இவங்க இங்கே மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே போவோம். கண்ணை வேறு கையில் எடுத்துகிறானே, எவன்டா உனக்கு கண்ணு கொடுத்தது? போய் வந்த இடத்துல போய் ஹைட் ஆகிக்குவோம். இங்கெல்லாம் வரமாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, வந்துட்டு போகிறானா இல்லையான்னு பார்ப்போம். இதில் வந்து இன்னும் ஒன்று வந்து கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அந்த ஜாரியை வந்து கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா இங்கே கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேட்லாக் கீ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வரலையா? ஒருவேளை கீழே இறங்கி வரமாட்டானா அதுவும் தெரியல. ஸோ ஈஸி மோட் அப்படிங்கிறதுனால வந்து கீழே இறங்கி வரமாட்டான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணியே போவோம். ஆல்ரெடி மூணாவது லைஃப் வந்தாச்சு, அதனால் பார்த்தே போவோம். சே, வரவே இல்லை. நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கோம், பேசாமல் அப்படியே வெளியே நின்று எட்டி பார்த்துருக்கலாம். வரானா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹைட் ஆகிருக்கலாம். கிராணி போகுது, நல்ல வேலை நம்ம சவுண்டு கேட்கலையே இருக்கும், இல்லைன்னா திரும்பி வந்து ஒரே அடி அடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே போகணுமா? கிராண்ட்பா நீ வந்து வந்துடாத, வரல வரல, போய் டக்குன்னு ஓடி போய் பிளாங்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒண்டி வேல் கூட அங்கே தான் கிடக்குது, ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இறங்கி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கிராணி வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை கிராண்ட்பா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சேஃபாக வந்து ஓரத்தில் ஜம்ப் பண்ணுறான். ஓகே, இங்கே ஒரு திட்டு இருக்குது, வந்தாச்சு. இதை முதலே செஞ்சுருந்தோம்னா இந்நேரம் வந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். பார்த்துக்கிறோம் திருப்பி மேலே ஏறுறதுக்கு. இது வேறு அடிக்கடி வந்து ஷாக் கொடுத்துட்டே இருக்குது, நல்ல வேலை லைஃப் போகல. நம்ம வந்து இப்படி முன்னாடியே போய் ஜம்ப் பண்ணிக்குவோம், பேசாமல் இப்படி வந்து இருந்தோம்னா ஒரு வேளை வராமல் வந்துருக்குமோ என்னமோ தெரியல. கல் இங்கே கிடக்குது, எடுத்து வச்சுக்கோம். மேலே வந்து அந்த உண்டி வில் அங்கே கிடக்குது. சரி, எப்படி இருந்தாலும் இங்கே அந்த லிஃப்ட் மூலமாக நம்ம மேலே போய்க்கலாம். ஓகே, மூணாவது கல்லும் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. இன்னொரு பேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இருக்கிற கல்லெல்லாம் மொத்தமாக பொறுக்கி போட்டு போயிருப்பேன்ல, அது கொடுக்காம விட்டாங்க. ஸோ இது வரைக்கும் லோட் பண்ணுற அளவுக்கு கொடுத்ததே பெருசு. ஏன்னா நம்மள்ட்ட வந்து அந்த லாக் பிக் ஒன்று இருக்குது, அது போக வந்து மூணு கல் வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்பயும் சேஃபில்.
இல்லை வந்துச்சா இல்லையா? இது வர்றதுக்குள்ள அவங்க ஓடி வந்துடுவாங்களேடுங்க. அவ்வளோ சத்தம் போட்டு வருது. ஓகே அட்டே, பட்டன் அமுத்தும் போது தான் வருவியா? நீக்கி எதாக இருந்தாலும் சொல்லிட்டு வா, திடீர் திடீர் வந்து நிற்காது. ஷாக் ஆகுதுல்ல. ஓகே இந்த பிளாங்கை கொண்டு போய் அங்கே போட்டு, இங்கே தான் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து பிளாங்கை போட்டு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு வழி இருக்குது, அங்கேயும் நம்ம போகலாம். ஆனால் இங்கே எதுவும் ஆப்ஷன் காட்டில் போயிடலாமா? ஸோ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அப்படியே க்ராஸ் பண்ணி போய்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே மெதுவாக போய் கீழே விழுந்துட்டான். அதே கீழே வந்துருச்சு. சரி நம்ம வந்து சோ பிராணி வந்துருச்சு. எந்த பக்கம் போனாலும் வந்து லாக் பண்ணி நிற்கிறாங்களே. இந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி பண்ணி தான் வந்து கிராண்ட் பா திடீர்னு வந்து இந்த பக்கம் வந்து ஷாக் கொடுத்துட்டான். இந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. இந்த இடத்துல கொண்டு போய் பிளாங்கை போடுவோம். ஓகே இந்த இடத்துல தான் போடணும். இந்த கிராணி பார்க்குது. இந்த இதை எடுத்து வச்சுக்கோ. ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்ன பார்த்துட்டு வந்துச்சு, மேலே ஏறிச்சா இல்லையா? ஏய் கிராணி எங்கே இருக்க? மேலே வா. ஒன்று மேலே வா, இல்லை கீழே வந்து எட்டிப்பார். எதுவுமே பண்ணாமல் நின்று அப்படியே நான் ஒரு முடிவுக்கு வரணும். சீக்கிரம் வா. ஆனால் போங்கப்பா. பார்த்துட்டு மட்டும் ஓடிச்சு. இதை தூக்கி கீழே போட்டு சத்தத்துக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். இல்லை இந்த பக்கம் எட்டி பார்க்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சேஃபான இடமா இருக்கும். கீழே வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் காணோம். ஓகே நம்ம இதுக்குள்ளே என்னது இது? கோகோனட். ஓ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட் இருக்குமே, அந்த இடத்துல வந்து கட் பண்ணுறதுக்கு. ஓகே கிராணி வரக்கணும். இது தூக்கி கீழேயே போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் வந்து எல்லாம் திருப்பி ஏறி வந்து எடுக்க முடியாது. இதையும் வந்து கீழே போட்டுருவோம். விழுந்துருச்சு. இப்போ வந்து அந்த கோகோனட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிடும். இப்போ வந்து இந்த டைனிங் டேபிளில் ஜம்ப் பண்ணி, ஓகே ஏதோ வந்து கோகோனட்டுக்குள்ளே இருக்குதாமா? ஆஹா நம்ம போனான்னு பார்த்து இந்த கிராண்ட் பா வரான். கீழே வந்து பார்த்து சுற்ற போகிறான், உரமாக போயிடுறான். கிராணி பார்த்துருச்சு, மேலே தான் பார்த்துட்டு இருக்குது. ஹாய் கிராணி, உரமாக உட்காந்துக்கும். அப்போ தான் வந்து மேலே பார்க்குறது விட்டு போட்டு திரும்பி போகும். நம்ம வந்து அந்த ஸ்லிங் ஸ்லாட்டையும் அந்த வெசலையும் தூக்கி போட்டோமே, அதனால் வந்து ரெண்டு பேர் வந்திருப்பாங்க போல். கிராண்ட் பாக்கு வந்து காது கேட்காதே, ஒரு வேளை பக்கத்தில் வந்துருப்பான், அதனால் வந்துருமான். சரி போயிட்டாங்க. நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி பொறுமையாக போய் இது வேறு கதை விளிச்சிட்டுக்கிறான். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போயிடலாம் நம்ம. அவங்க கீழே போகிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு வசதி இருக்கும். பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு ஜம்ப் பண்ணிடுவோம். ஏன்னா திருப்பி வந்து மேலே ஏறணுமே. இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேட்லாக் கீயா இல்லை வந்து அந்த ஷெட்டோட கீயான்னு தெரியல. ஓகே சேஃப் கீயா. ஓகே இன்னொரு லாக் வந்து நம்ம மேலே பார்த்தோமே, அந்த ஓடசு அந்த பாத்ரூமா? ஆமாம் பாத்ரூம் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஒன்று இருந்துச்சு, அந்த லாக்குன்னு நினைக்கிறேன் சேஃப் இது. ஏன்னா வேறு எங்கேயும் இல்லை நம்ம சுற்றி பார்த்த வரைக்கும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெசலை கொண்டு போய் கீழே போட்டோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்கிறேன். இதாக இதா இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே அந்த வெப்பன் இருக்கிறது. அப்போ மேலே ஒரு டோர், கீழே ஒரு டோர் இருக்குது. இது வேறையா இந்த டெட்டி பேர் மட்டும் கிடைக்கிட்ட அப்புறம் உனையும் பார்த்துக்கிறேன். நல்ல வேலை நம்ம லைஃப் போக முடியுது. ஸோ ஸ்டக்காகி அப்படியே நின்றுக்கிறான், திரும்பவே மாட்டேங்குன்னு அடம் பிடிக்கிறாவன். சரி இங்கெல்லாம் இல்லை, அப்போ கீழே இருக்கிறது தான். அட்டா வந்துட்டாங்க வந்துட்டாங்க, ஓடு 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 ஓடு, இந்த இடத்த தாண்டி போயிடும். இந்த மாதிரி பிளாங்கில் எல்லாம் வந்து கிராண்ட் பார்க் நடக்க தெரியாது, அதனால நம்ம இப்படி போய் சேஃபாக நின்றுக்கோம். வர காணும். அவன் வந்து மேலே நின்று தேடிட்டு இருக்கணும், நம்ம வந்து அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடலாம். கீழே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு, அந்த இடமா ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, இது ட்ராப் வேறு போட்டு வச்சுக்க நடுவில், அதை மட்டும் செக் பண்ணிட்டு இந்த பக்கமாக நம்ம வந்து மேலே போய் செக் பண்ணோம் அப்படின்னா முடிந்தது. ஓகே, இந்த டிவி செய்து இந்த இடத்துல இல்லை, நம்ம பார்த்தது வந்து அந்த பாத்ரூமில் தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு, இவங்க மட்டும் வராங்களா இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு வந்துடும். ஓகே, கிராணி இங்கே தான் இருக்குது, பேசாமல் உள்ளே போயிடலாமா? சரி, சுற்றி போயிடுவோம், வாடா வாடான்னு கரெக்டாக எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிது. வரட்டும் வரட்டும், பின்னாடியே தேடி விட்டு வரட்டும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக மேலே போயிட்டு ரெண்டு பேரும் கீழே வந்திருப்பாங்க. ஸோ கிராணி வந்து கீழே தகுது, கிராண்ட்பா மட்டும் கீழே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போய் எடுத்துக்கலாம். இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல, பேட்லா கீயாக வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்களோ, ஏன்னா வேறு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த முன்னாடி வந்து அந்த ஒரு வீல் வேணும், அதை வந்து கண்டுபிடிக்கணும், அதை எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இதுதான், இது பேசாமல் இப்படியே வந்து பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் அங்கே இங்கே போக வேண்டியது, எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த டெடி பீரை? சரி, இது வேறு ஹார்ட் பீட் சவுண்டு வந்து அதிகமாக, சரி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருனேவன். ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டு கிராண்ட்பா வந்து விசையாக ஓடி வந்துருப்பான்னு நட்டுக்கோம். நம்ம தான் கவனிக்காமல் வந்து அடி வாங்கிட்டோம். நாலாவது நாள், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த டெடியை தூக்கி போட்டு பேட்லாக்கியை கண்டுபிடிச்சிருவோமான்னு தெரியல. இன்னும் வேறு அந்த வெசல் வேறு கீழே எடுக்காமல் இருக்குது, அது ஓரத்தில் அப்படியே வச்சுருக்குறோம். இன்னும் ரெண்டு மூணு பொருள் தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வைக்கிறதுக்குள்ளே மாற்றி மாற்றி அடிக்கிறாங்கயா. இன்றைக்கி டெடி வந்து மேலே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க மட்டும் வராமல் இருந்தாங்க அப்படின்னா கிராண்ட்பா இப்போ தான் போகிறான், நம்மளை அடிச்சுட்டு மேலே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறான். நாட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறது, இந்த இடத்துல தான் போய் பார்க்கணும். சரி, நம்ம வந்து இப்போ அந்த சைடில் போனோம் அப்படின்னா, ஓகே அதுவும் வேஸ்ட்டு, அதான் கொண்டு வந்து கீழே போட்டோமே. சரி, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே போய் எடுத்துக்கலாம். ஏன்னா டெடி வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, அதே மாதிரி அந்த வெசல் இங்கே தான் இருக்குது, நம்ம உண்டி வில்லு இங்கே தான் கிடக்குது, மூணு பொருளுமே இங்கே தான் இருக்குது. ஓகே, எதுக்கு பார்த்துட்டே போவோம். என்ன கிராண்ட்பா போனால் இப்போ கிராணி வருது, இது எப்போ மேலே வந்துச்சு? ஓகே, அது போன ஆட்டமா? சரி வரட்டும், இப்போ வரமாட்டாங்களே, எதுக்கு ரெடி அனுப்போம்? ஏ கிராணி, ஓடி போயிடுச்சியா? எங்கே போச்சு? கீழே போச்சா மேலே போச்சான்னு தெரியல. டெடி எடுப்போமா? இந்த சவுண்டுக்கு வருவாங்களே. ஓகே, ஹார்ட் பீட்டை கேட்ட வந்துருக்கணுமே, என்ன ஆளக்கானா? இவங்க ரெண்டு பேர் எப்போ வர்றது, நான் எப்போ இவங்களை சொல்கிறது? ஸோ இவங்களை சுட்டால் தான் வந்து நம்ம டெடியை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அப்படின்னா அடிக்கடி வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க ஓடுறதுக்கு வழி இல்லாமல். நம்மளுக்கு தேவைன்னு வரமாட்டாங்களே, தேவையில்லாதப்போ வந்து திடீர் திடீர் நிற்பான். இன்னும் ரெண்டு டைம் போட்டு பார்ப்போம், வரல அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது, வரக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த வந்தாச்சுப்பா, நல்ல வேலை வந்தீங்க. போ, எங்கே அந்த கிராண்ட்பா? அவனையும் கூப்பிட்டு வா. சவுண்டு வந்து கேட்குது, ஒரு வேளை வெளியே தான் நிற்கிறானா? வெளியே இருந்த நேரம் வந்திருப்பானே, அப்படியே போய் பார்ப்போம், வர காணும். அப்போ எங்கே இருந்துடா சவுண்டு போட்ட நீயே? இங்கே கிராணியை சுட்டது வந்து உனக்கு எங்கேயோ கேட்டிருக்குது. சரி, டெடி எடுத்துகிட்டு போவோம், வேறு வழி இல்லை, இந்த லிஃப்ட்டை வந்து ஆன் பண்ணி விடுவோம் ஃபஸ்ட்டு. இது கீழே தான், மேலேக்குதா? ஓகே, மேலே தான் இருக்குது, பட்டனை அமுத்தி விட்டோம் அப்படின்னா அது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கிராண்ட் பாதுங்களும் வந்தானா? ஓகே, கிராண்ட் காணாமல் போச்சு. ஓகே, ரீஸ் பேன் ஆக போகுதா? ரெண்டு நிமிஷம் இருக்குமே, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா? என்ன இல்லை, வந்துச்சா இல்லையா? ஓகே, வருதா வருதா? ஓகே, இன்னும் கீழே போகல. சரி, டெடி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு, ஒரு எட்டி எட்டி பார்த்துட்டு. சரி, இதுக்கு மேலே அவங்க வர மாதிரி இல்லை, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போய் பட்டன் அமுத்திட்டு உள்ளே இறங்கிடுவோம். ஈஸி மோடுக்கே வந்து ஹார்ட் இப்படி துடிக்குது, இதில் வேற லெவலில் கொஞ்சம் அதிகம் பண்ணோம் அப்படின்னா இந்த நேரம் ஓடியே வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும். சரி, இதுக்குள்ளே வந்து நம்மளை பிடிக்க மாட்டாங்க, இன்னும் வரவே காணும். சரி, டக்குன்னு போய் டெடியை வந்து தொட்டியில் போட்டோம் அப்படின்னா
நன்றி. நாங்க வந்து ஒரு டாடா பை பைன்னு சொல்லிவிட்டு போயிடலாம். ஓகே, தூக்கி போட்டாச்சு. பாய் சிலண்ட்ரினா, போயிட்டு வா. அடிக்கடி வந்து இந்த மாதிரி பயமுறுத்தாத, சரியா? சரின்னு சொல்லி தலையாடுது. சரி, போயிட்டு வா, பாய் பாய். ஓகே, என்னது இது? ஓ, பேட்லக். அது சரி. அப்போ வந்து சிலிண்டர் நாக்கு வந்து ஒரு குட் பை சொன்னோம் அப்படின்னா தான் அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து கிடைக்க மாட்டேங்கும். இது தெரியாமல் போச்சே. சரி, இதை தூக்கியில் போட்டு நம்மளும் அப்படியே போவோம். அடுத்தது ஸ்லிங்கு. இவங்க மட்டும் வராங்களான்னு எட்டி பார்த்துட்டு நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்து போயிடலாம். ஏய் கிராணி, எங்கே இருக்க? இப்போ பாரு, நான் கூப்பிட்றப்பவே வந்துடுங்க. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. வர காணோம், வந்தால் ரெண்டு பேரும் ஒட்டுக்க வருவாங்க. ஓகே, கிராண்ட்பா வந்து இல்லை, இந்த வந்துட்டான்டா. சப்பா, எவ்வளோ மெதுவாக வரான். டே, கன் வச்சுக்கணி. போ 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 போ. ஓகே, தலை சுற்று கீழே உங்க தான் நம்ம கன் எடுக்க முடியும். போடா, உனக்கு மட்டும் ரெண்டு டைம் வந்து கல் தேவை. என்ன அந்த கிராணி வருதா? வர சொல்லிக்கிறோம். புல்லட் இல்லை, நம்ம ஓடி போய் ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துருவோம். கிராணி பாட்டுக்கு வர சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டாலும் வந்து விழுகாது. வா கிராணி, சீக்கிரமா. அவன் மயக்கம் தெளியதுக்குள்ளே நீ வந்தீனா வசதியாக இருக்கு எனக்கு. ஆ, வந்துடுச்சு. போயிட்டு வா, பை பாய். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா ஒருவேளை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கீழே இருந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக. அந்த ஷெட்டோட கீ வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. அனைமா வந்து இது ஓப்பன் பண்ணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த வீலு ரெண்டு இருக்குதே, ஷெட்டோட கீயும் அந்த வீல் வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எஸ்கேப் ஆக முடியும். எங்கே வச்சுருக்காங்க தெரியல. ஃபஸ்ட்டு இதை போய் ஃபில் பண்ணிட்டு வரும். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷெட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஒயர் ஒன்று இருக்குது, அந்த கேபிளை வேறு ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ரெடி பண்ணால் தான் வந்து ஃபுல்லாக வந்து சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது பவர் சப்ளை கிடைக்கும். மெயின் கேட்டை வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும் வேறு. ஸோ டைம் முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் டக்கு டக்குனு ஓடிடணும். அடுத்து வந்து இந்த கீ வேறு எடுத்துகிட்டு வரணும், அதுக்கும் மேலே வரணும். ஓகே, வச்சாச்சு. டைம் மட்டும் முடியாமல் இருந்துச்சா டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். எதுக்கு கையில் எடுத்து வச்சுக்கோ, ஒரு புல்லட் தான் இருக்குதே. அது நல்ல வேலை, தனியாக ஒரு புல்லட் வச்சுருக்கான். நான் வந்தீங்களா இல்லையா? வர காணோம், அப்போ ஓடிடலாம். கன்று கிடக்கட்டும். கிராண்ட்பா வந்து திருப்பி கன்று எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கள். ஓகே, ஷெட்டோட கீ, சூப்பர். அப்போ வந்து அந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து அந்த வீல் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ரெடி பண்ணணும். ஓகே, இவங்கெல்லாம் வந்தால் வரட்டும், வராட்டி போட்டும், நம்ம ஓடுவோம். சீக்கிரம் ஓடுறா, ஓடுறா, ஓடுறா. இன்னும் தப்பிக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. சீக்கிரவா, இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். கிராணிகிட்ட மாட்டினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது செட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீலும் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளெல்லாம் எதுவும் இல்லை. இதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் பண்ணணுமா? ஓகே, ஒயர் ஃபிக்ஸ் பண்ணால் போதுமா? ஓகே, வேறு எதுவும் இல்லை, இங்கே செட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ சப்ளை வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை, பட்டனை இது வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களான்னு தெரியலையே. ஓகே, இங்கே வரக்கணும், போய் வீலை சுற்றி விட்டு மேலே போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, சுற்றி விட்டாச்சு. ஸோ இது வந்து கீழே வந்துருச்சு, பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது வந்து மேலே போய் அந்த கேமரா இருக்கிற ரூமில் போய் பட்டனை மட்டும் அமுத்தணும் அப்படின்னா எஸ்கேப் ஆகிடலாம். எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு போயிடல? ஏதாச்சும் கிடைக்குதான்னு எப்படி ஆன் பண்ணாமல் போகிறது?
ஸோ ஒயர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போது மட்டும். சரி மேலே போவோம், இது வேறு அங்கே இருக்குதா. சே இது ஒவ்வொரு டைம் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இறங்கியிருக்கணும், அதை வந்து மறந்துட்டோம். இல்லை முன்னாடி போயிடலாமா? சரி கன் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போவோம். அந்த கன் இங்கேயே கிடக்குது, வந்தால் பார்த்துக்கலாம். எர்றா எர்றா. ஓகே வாங்க வாங்க வாங்க, யாராக இருந்தாலும் சரி. கிராணி தான் வருது ஃபஸ்ட்டு. ரெண்டு பேர் விட்டுக்கு வரீங்களா? ஓகே போயிரு போயிரு அப்படியே போயிரு. இப்போ தான்டா நான் மயக்கம் தெளிஞ்சு வந்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க. சரி நம்ம வந்து மேலே தான் போகணும், இந்த ஆப்ஷனு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம், ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே என்ன கரண்ட் வரலை, ஏதாச்சும் பட்டன் ஊற்றுமா? இல்லை, அப்போ கீழே தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரணும். புல்லட் ரீட் அவுட் பண்ணிக்குவோம். ஸோ சரியாக கவனிக்காமல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கீழே. இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ பவர் தான் வந்து கொண்டு வரணும், அப்போ ஜென்ரேட்டர் தான் ஏதாச்சும் சைடில் பட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கவனிக்காமல் வந்துட்டோம் நம்ம. அதான் நான் ஒயரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் போதுமானு பார்த்தேன், இல்லை இருக்குது. மறுபடி கீழே போயிட்டு மேலே வரணுமா? இங்கே எதுக்கு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஏன்னா ஷெட்டுக்கு வந்து இதுதான் பக்கம், இந்த பட்டனை அமைத்து விட்டு. ஓகே இது கீழே தான் இருக்குது, வந்தோம் அப்படின்னா ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். எங்கே வச்சுருக்காங்க அந்த பட்டனு? ஓகே இது வந்து அந்த டோரு, இதில் தான் இப்போ எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க, இது அமுத்துற மாதிரி இல்லை. ஆனால் இங்கே வச்சுருக்காங்க, இதை கவனிக்காமல் போயிட்டுமே. இந்த பக்கம் மட்டும் செக் பண்ணால் அந்த சைடு பட்டன் இருக்கிறதையும் வந்து கவனிக்க முடியும். சரி அப்படியே பட்டன் அமுத்திட்டு இப்போ வந்து மேலே போயிடலாம். கொஞ்சம் முன்னாடியே வந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். சரி பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேர் ரீஸ்பேன் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே இந்த பக்கம் போயிடலாம், மேலே போயிடலாம், கீழே வர வேணாம், இப்படியே போய்க்கலாம். கண்ணு தான் ரீலோட்லேயே இருக்குதே, வந்தால் ஒரே சூடு தான். ரெண்டு பேர் வந்தீங்களா இல்லையா? வரலையாமா? ஓகே பவர் வந்துருச்சா? ஓகே வந்துருச்சு, கேமரா வந்து தெரியுது பாருங்கள். ஸோ பட்டன் அமுத்துனே வந்து கேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இவங்க மட்டும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கே பாதி நேரம் போயிடுது. சரி இது வரைக்கும் காணோம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா, டக்கு டக்குன்னு பார்த்து ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்த வீட்டுக்கு இன்னுமே திரும்பியே வந்துடாது, அப்படியே ஓடிப்பீர். நம்ம தான் ஒன்றுமா? சரி சில அடிகள் வாங்கி எப்படியோ வந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே ரெண்டு பேர் மட்டும் தான் வராங்க, ஸ்லெண்டர் வந்து. ஓகே வந்துருச்சா? வராமல் போயிருமோன்னு பார்த்தேன். இந்த வீட்டை சுற்றி வந்து ஒரு தண்ணி மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து புது பெட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது முதலே வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.